டுவெல்த்தில் எண்ட் அப் ஆகிற அந்த ஒரு சினாரியோ இருக்குது அப்படின்னு போகிறோம். டெமியை வந்து இடத்துல வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. பி நாட் சிக்ஸ் நாக் ஆகிற 1 HP சீரியஸ்லி ப்ரோ, பட் ஸ்டில் டான் இந்த இடத்துல வந்து அழகாக நாக் வைக்கிறார். டெமி நாக் ஆகிறார் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா. ஓ மை காட், அனதர் நாக்கு, அன்னதர் நாக் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா. டார்க் பேக் அடிக்க ட்ரை பண்ணுறாரு அண்ட் ஸ்பாட் பண்ண பட்டிருக்காரு அவரும். ஆர்பி நாட் சிக்ஸ் பக்கத்துலேயே தான் இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம பார்க்குற அந்த ஒரு சினாரியோ ரிப்பீட் ஆகுதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இங்கே ஜோரோ இவரையும் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஹெட் ஷாட் ஃப்ரம் கோகுல் அண்ட் அந்த டீம் காட் வைப்படு மக்களே. நம்ம யூஸ்வலாக சொல்கிற அந்த சினாரியோ ரிப்பீட் ஆகிருக்குது. ஒரு எழுதப்படாத நியதி அப்படின்னு சொல்லுவேன். 12th பொசிஷனில் எண்ட் அப் ஆகுறது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நடந்திருக்குது இந்த இடத்துல. தமிழ் ராயல் போன மச்சு போய் சீக்கிரம் பண்ணியிருந்தாங்க. தே காட் எலிமினேட்டட் இன் 12th பொசிஷன். இந்த இடத்துல வில்லன்ஸ் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பாட் வைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேக் டு பேக் வந்து ஃபைட்ஸ் போதுங்க, நம்மளால் பார்க்க முடியுது அதை. ஸோ யாருக்கு யாருக்கும் இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ராக்கர்ஸ். ராக்கர்ஸ் ஆப்போசிட்டில் இருக்காங்க. ராக்கர்ஸில் வந்து 4 பேரும் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக 4 பேரும் இருக்காங்க. ஸோ ரஷ் பண்ணுறாங்க மக்கள், ஷார்ட் ரேஞ்ச் ரஷ் பண்ணுறாங்க. நல்ல நாட் ஃப்ரம் தமால் அண்ட் அனதர் பர்சன் அவரும் நாக் பண்ண வர்றாரு பார்த்தீங்கன்னா. வில்லன்ஸ் ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு ஃபைட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆக கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான சினாரியோவில் வந்து அந்த ஒரு ஃபைட் நடந்திருக்குது. அண்ட் ஹிட்டாச்சி கிட்டத்தட்ட அந்த லொக்கேஷன் தான் இருக்கிறார். ஒரு ரிஸ்க் இருக்குது. ஹேக் வந்து AFK-ல இருந்துருக்காரு. ஸோ ஆட்டோபாட்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ACC eSports-க்கு வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த பிரேசிலியாவில் வந்து யாருமே லேண்ட் ஆகல பெருசாக அப்படின்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டு டீம் வந்து அங்கே சென்ட்ரல்லேருந்து இங்கே உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஜல்லிக்கட்டு டீம் வந்து அவங்களோட இந்த கம்பேக் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பார்க்கலாம் பொறுத்து வந்து. பட் பிஸ்டினை உடனே ரிவைவ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ரிவைவல் அப்படிங்கிறது வந்து ஏசிசி ஸ்போர்ட்ஸோட அந்த ஒரு டிக்ஷனரியில் வந்து ஒவ்வொரு பேஜ்லையும் இருக்கிற ஒரு வேர்டு. நல்ல ஹெட் ஷாட்டு அண்ட் அவரும் ஈவன் ட்ரை பண்ணுறாரு பாருங்க. JR420 வந்து இவ்வளோ இப்படி ஹெட் ஷாட் அடித்த பிறகு ஓ மை காட், இட்டாச்சி கிளியர் பண்ண போகிறார். வில்லன்ஸ் காட் எலிமினேட்டட் மக்களே. ஷார்ட் ரேஞ்ச் ஏறி வந்துட்டாங்க. பிஎஸ்டி நன்னு ரிவே பண்ணாது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. மார்க்கோ அந்த பக்கம் நாக் பண்ணுறாங்கனால பார்க்க முடியுது. ஜல்லிக்கட்டு செம்மையான ஒரு ஃபார்மில் இந்த பக்கம் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கதை பார்க்குறோம். 2-3 பேர் சேர்ந்து அவர் அட்டாக் பண்ணுறாங்க. பாருங்கள் 3 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. டெஃபரட் பார்க்கறோம் ஆனால் அவருக்கு தண்ணி காட்டுறாரு அவர். ஃபைனலி சுட்டி பேக் அடித்ததுனால அங்கே பாருங்கள் வேறு இது. ஐயோ ஜஸ்ட் மிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஏசிசி ஸ்போர்ட்ஸ் எலிமினேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும் ஃபார் அதர் டீம்ஸ். ஏன்னா முக்கியமான ஒரு ஒரு இதில் ஸோ JR420 கிளியர் பண்ண போகிறாரு. சுட்டி வந்து ரொம்ப லாங் ரேஞ்ச் போயிட்டு ஒரு நாக் பண்ணுறாரு. அவரும் நாக் பண்ணுறாங்க. ஸோ பீஸ்டின் எங்கே இறங்குவார்? இங்கே இறங்குற இடத்துலையும் வந்து ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. நல்லா பார்க்க முடியாது. அதில் அவர் யாரை கிளியர் பண்ணது அப்படிங்கிறது தெரியல. பட் இங்கே ராக்கர்ஸ் இந்த மேட்ச் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. ஐயோ இது என்னப்பா அது? ஜேகே வந்து டான் ஜஸ்டிஸ் உள்ள பூந்து அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் போர்ஷன் ஜேகேல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் பண்ணி இருக்கவே பண்ணிட்டாங்க சேஃப். ஸோ ஜோரோ அவரும் எலிமினேட் பண்ண படுறாரு. அந்த கில்ஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு போகுது. ஸோ பீஸ்டின் மட்டும் லாஸ்ட் போர்ஷன் 4G-க்குள்ளே போயிட்டார். யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அகெயின் டீம் வரும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அண்ட் இதில் டான் ஜஸ்டிஸும் நல்ல கில்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளால் அந்த பரி டாமினேட்டர் தான் ஆக்சுவலாக அங்கேருந்து மூவ் பண்ணுறாங்க. வைரஸ் இந்த நாக் பண்ண போகிறோம். அவங்களும் பிஸி தான் மக்கள், அவங்களும் பிஸி. நல்ல ஹெட்ஷாட் அடிக்கலாம். ஐயோ ஹெச்பி கம்மி மக்கள், அவரால் எதுவுமே பண்ண முடியாது. JR420 ப்ரோ இதில் ரொம்ப ஓவர் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹெவன்லிலையும் வந்து ஒரு JR420 தான் என்ன அது ஆக்சுவலாக எதுவும் ஒரு காமன் நேம் அது. ஸோ அனதர் கிளியர் ஹெவன்லி ஹேஸ் இந்த இடத்துல 5 kills செக்யூர் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெவன்லி ஹேஸும் வந்து சைட் பை சைட் செம்ம ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்க்குறோம் ரேண்டம் ஸ்கோப்பின் ஏதாவது மாட்டுதா அப்படின்னு பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்கோப்பின். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. ஸோ உள்ளே வந்த உடனே ஃபைட்டு இல்லை ஜோன் டேமேஜ் வர வாங்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிசி வந்து ஜோன் டேமேஜ் வாங்கி தான் உள்ளே வந்துட்டுருக்காரு. மெடிக்கிட்ஸ் இல்லை. மார்க்கோ நாக் பண்ண போகிறாரு. மார்க்கோ பார்த்தீங்கன்னா அவரும் நாக் பண்ணியிருக்காரு. அவரும் நாக் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். சுட்டி ஆல்சோ நாக்கு தடுமாறுறாங்க. யார் அவங்க நடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அசண்டர்ஸ் டீம் மக்களே. ஸோ அசண்டர்ஸ்க்கும் ஏசிஎஸ் இஸ்போர்ட்ஸ்க்கும் இடையில ஃபைட்டு நேரத்தில். ஓ வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக ஸ்பாட் பண்ணியிருக்காரு. ஒரு 150 நாக்கு ஆல்பியான் கிட்டேருந்து. அண்ட் ஏசிஎஸ் இஸ்போர்ட்ஸ் காட் டியர் ஆல்பியன் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு பேருமே இதில் ரெண்டு பேருக்கும் ஹெச்பி கம்மி தான். ஒவ்வொரு ஷாட்டு தான் விழுந்திருக்கும் ரெண்டு பேருக்கும். கிளியர் பண்ணப்படுறாங்க. ஸோ அசண்டர்ஸ் டீம் இந்த இடத்துல வந்து இந்த ஒரு ஸ்குவாட் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏசிஎஸ் இஸ்போர்ட்ஸ் காலி ஒரு கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மார்க்கோ. ஸோ நல்ல ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் மக்கள் யாருன்னு தெரில. அசண்டர்ஸ் டீம் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டான் ஜஸ்டிஸ் ஆப்போசிட்டில் ஒருத்தர் கிளியர் பண்ணப்படுறாரு. மற்ற எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஒரு க்ளீன் ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்பியான டவுன் பண்ணுறாரு டிராகன். பார்த்தீங்கன்னா ஆல்பியான கிளியர் பண்ணுறாரு. ஷேக்கிட்ட சார்ஜ் பஸ்டர். ஓ ஈஸி நாக் ஃபார் ஷேக்கு. பட் ஆனால் டபுள் கன்னோட அந்த ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டான மூவ்மெண்ட் வித் ஸ்லோ கன் உண்மையிலேயே ஒரு டஃப் கொடுத்துட்டு இருக்கு இந்த இடத்துல. அண்ணாத டவுன் வைக்கிறாங்க மக்கள். எனக்கு தெரிஞ்சு டான் ஜஸ்டிஸில் லாஸ்ட் பர்சன் ஸ்டாண்டிங் அந்த ஒரே ஒருத்தர் அந்த ஸ்னைப்பரோட வந்து இந்த லாஸ்ட் பர்சன் அண்ட் கிளியர் பண்ண போகிறார். சந்தோஷ் வேகமாக போயிட்டு மினி யூசியில் கிளியர் பண்ணுறாரா இல்லை ட்ரோகனில் தான் அடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ ஜேகே மறுபடியும் பேக்குங்கிறது நம்மளால் பார்க்குறோம் மக்கள். ஜேகே வந்து ஃபுல்லாக வந்திருக்காங்க மறுபடியும். ஆனால் இங்கே ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது பிட்வீன் ராக்கர்ஸ் அப்போ சில யாருன்னு தெரியல, ஜேஎஸ் பக்காடி அப்படின்னா வந்து இவங்க வருகாம ரேட்டர் க்ளியர் பண்ணப்பட்டிருக்கு. வைரஸ் மட்டும்தான் மிச்சம், வாய்ப்புகள் குறைவுன்னு தான் தோணுது எனக்கு. நான் லோ கிரவுண்ட் விளையாடி நல்லா டேமேஜ் கொடுத்து ஒரு நோக்க வைக்கிறாரு, வாய்ப்புகள் இல்லை மக்கள் கிளியர் பண்ணுறாங்க. ராக்கர்ஸ் இந்த மேட்ச் அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காங்க பார்க்குறோம். ஓகே ஸோ ஜேகே பரவாயில்ல மறுபடியும் உள்ள வந்திருக்காங்க, ஏன்னா நல்ல டீசனான கில் செக்யூர் பண்ணியிருந்தாங்க. அந்த கில்ஸை யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் சர்வே பண்ணியாலும் இந்த இடத்துல அசலர்ஸ் கூட ஃபைட் லேங்கேஜ் ஆகிறாங்க. ஆனால் அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ பாட்ஸும் நான் தான் சொன்னேன் போன மேட்ச் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, போன மேட்ச் வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இது பண்ண முடியாது, நம்ம ஃபைட்டு போவோம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஷார்ட் அண்ட் போயிட்டு ஆல்பியன் அகைன் கிளியர் பண்ணப்படுறாரு. இந்த ப்ளூ வால் வந்து போட்டு ப்ளூ வால்ஸை மாட்டி மான ஒரு சீன் போயிட்டு இருக்கு. ஆல்பியன் வெரைட்டி அடிச்சுட்டு இருக்கிற ஒருத்தர மேலேந்து வேற சப்போர்ட் கொடுக்குறாங்க அவருக்கு. வா வாடி மேலேந்து அடிச்சு அந்த மூமெண்ட் பாருங்க, அந்த மூமெண்ட்லயே வந்து அவர் அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ற மக்களே, அந்த கண்டினியூஸ் மூமெண்ட் மக்களே. நான் மாதிரியான ஒரு கேம் பிளே இந்த இடத்துல நம்ம இவர்கிட்டேருந்து பார்க்குறோம், டவுல்கன்ட்டேருந்து பார்க்குறோம். ஸோ ஜல்லிக்கல்ல ரெண்டு பேர் கிளை பண்ணுறாங்க, அந்த டீம் கூட வந்திருக்குது. ஒரு சைபர் சைபர் ஷார்ட் இருக்கு, ஹாக்லேருந்து ஒரு 150 எதிர்பார்த்தேன், இல்லை ஒரு ஹெட்ஷாட் கூட அடிச்சிருக்கலாம் அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்னைக்கிங் வண்டியில் போனாலும் கிளியர் பண்ணுவோம் அப்படின்ட்டு கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அந்த பக்கம் வந்து இவங்க தான் வந்திருக்காங்க மக்கள். யாருன்னா பார்த்தீங்கன்னா ராக்கர் டபுள் கணக்கு 129 விழுந்துச்சு, அப்படியே அந்த இது பண்ணிகிட்டே இருக்காரு பார்த்தீங்கன்னா. ஸோ ட்ராக் பண்ணிகிட்டே இருக்காரு ஸ்னைப்பரில். ஜேகே காலி மக்களை, ஜேகே காட் எலிமினேட்டட். ஸோ ஈவன் அசண்டர்ஸ் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் கன்னும் க்ளியர் பண்ணப்பட்டிருக்காரு. ராக்கர் சம ஃபார்மில் இருக்காங்க நாலு பேரும். ஆட்டோபாட்ஸ் இப்போ தான் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதில் கார்னேஜ் மட்டும் அவன் டிபிஜி தனியாக இருக்கிறாரு. ஸோ அசண்டர்ஸும் இந்த பக்கத்துலேருந்து அடிக்கிறாங்க, அங்கே உள்ள பூந்து அந்த பக்கம் வந்து இவங்க அடிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா. டீம் காட் பைப்படா சந்தோஷ் மட்டும் இருக்காருன்னு உள்ள வந்துருக்காரு, பட் ஆனால் கண்டிப்பாக ஸ்பாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் போகிறது ரிஸ்க்கு மக்களை, இந்த பக்கம் கீழேருந்து ஒரு டீம் அடிக்குது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு 44 கிளீன் 44 இருக்குது ஆட்டோ பாட்ஸுக்கும் ராக்கர்ஸ்க்கும் இடையில. ஆட்டோ பாட்ஸ்க்கும் ராக்கர்ஸ்க்கும் இடையில வந்து ஒரு கிளீன் 44 இருக்குது இந்த இடத்துல. வந்துட்டாங்க பக்கத்தில் வந்துட்டாங்க, பரவலாம் டேமேஜ். எனக்கு ஏன்னா ஸ்ட்ரோகன் நல்ல ஹெட்ஷாட் ஃப்ரம் க்ரூஸ் மக்களை, அவரோட ஹை கிரவுண்டுக்கு தகுந்த மாதிரி சரியான ஒரு கிரனேட் கீழே போகலான்னு பார்க்குறியா அப்படின்ட்டு கிளியர் பண்ணுறாங்க. பா அந்த ஒரு மோமெண்ட்லேயும் வந்து ஒரு நாள் குக் பண்ணி போட்டார். பட்லு மட்டும் தான் மிச்சம் இருக்காரு பார்த்தீங்கன்னா. சந்தோஷம் சைட் பை சைடு வந்து அந்த கீழ்ஸ் ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் கேப்பில். பட் ஆட்டோ பாட்ஸ் இந்த மாதிரி செம்ம டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாற்றி மாற்றி லெஃப்டில் வந்துட்டு மோக்கோ மார்க் ஆடினுச்சு அவங்க உள்ள இருக்காரு குழுவாளுக்குள்ள, ஒரு நாள் தேடி போகல. ஸோ சந்தோஷ் தான் அது, சந்தோஷ் தான் அது, வேறு யாரும் இல்லை. பட்டுவை பட்டுவை டார்கெட் பண்ணுறாங்க. பட்டுவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் ஓஞ்சிட்ருக்கேன் தெரியல. M7 வேறு கையில் இருந்துச்சு பார்த்தோம். சந்தோஷ் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துட்டு அங்கேயும் எங்கேயும் மாறி போயிட்டுருக்காரு. பட் பொசிஷன் பிடிக்கிறாங்க, M7 கிளியர் பண்ண போடுறாரு இந்த ராக்கர்ஸ் எலிமினேட் ஆகிறாங்க. சந்தோஷ் வாய்ப்புள்ள மக்களே, எல்லா லொக்கேஷனையும் ஆள் இருக்குது. ஸோ லாஸ்ட் பர்சன் டிபிஜி கார்னேஜ் இல்லை மக்களே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் பொசிஷன் வரைக்கும் வரத்துக்கு தான் ட்ரை பண்ணேன், நான் அதை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு எலிமினேட் ஆகுறாரு. ஆட்டோபாட்ஸ் காட்டர் பூயா டிஜிஸ்